எனக்கு எங்க குடும்பம் எங்க அப்பா அப்படியே தான் இருக்கிறான். ஒரு நாளும் நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு வாங்கப்பா, தேவன் பட்சமா வாங்கப்பா. அவர்களை நீங்கள் அவர்களுடைய தவறுகளை எடுத்து சொல்லுங்கள், நீங்கள் அவர்களை நல்வழிப்படுத்துங்கள். மேல இருக்க அப்பா என்ன உபதேசம் சொல்றாரோ அதன்படி நடக்கணும். அப்ப இங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்களா, கோராகின் புத்திரரோ சாகவில்லை. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் பட்சமா நிக்கிறதுனால இது உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா? மோசே கூப்பிடுறாரு 16 அதிகாரத்துல, அந்த வசனத்தை மறுபடியும் நீங்க வாசிச்சீங்கனா உங்களுக்கு புரியும். மோசே கூப்பிடுறாரு, சபையாரை நோக்கி இந்த துஷ்ட மனிதரே, சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளாத கொள்ளாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளில் ஒன்றையும் தொடாதீர்கள் என்றார். எப்ப கோராகு கர்த்தருக்கு விரோதமா எழும்பின பிறகு அவன் கூடாரத்துக்குள்ள போய் நீ அவன் கூடாரம்தான் எனக்கு முக்கியம் அவனோட தொட்டுக்கிட்டு இருக்கியோ, அதுவரை தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது மகளே. அதை நீ புரிந்து கொள்ளுங்க. உன் தகப்பன் கொடுக்கிற 5-10 மட்டும்தான் உனக்கு கிடைக்கும், ஆனா தேவனுடைய அனுக்கிரகம் கிடைக்காது. அவன் வாங்கிட்டு போன சாபத்தை நீ வாங்கி கட்டணும்னா அவன் கூடாரத்துல போய் நீ தொடு. ஆனா மோசே கோராகின் புத்திரரை கூப்பிடல. அப்பா கோராகோட பிள்ளைங்களா வந்துருங்க, உங்களை கத்தர் காப்பாத்துவார். கோராகின் புத்திரர் சொன்னாங்க, அவங்க தான் சங்கீதம் 40 மேல நிறைய சங்கீதத்தை எழுதினாங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சிப்பது போல என் ஆத்மாவை வாஞ்சிக்கிறது. அவங்க கோராகும் கோராகினுடைய குடும்பமும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போராடிச்சு, ஆனா கோராகின் பிள்ளைகளை வேதத்தை எழுதுகிற பாக்கியத்தை என் தேவன் கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாருன்னா தேவன் எல்லாத்துக்கும் கரெக்டா செய்வார். என்னைக்கு அப்பா வேணாம் குடும்பம் வேணாம் கோராக செய்யறது தப்புன்னு கோராகின் பிள்ளை வெளியே வந்தானோ அன்னைக்கு கோராகின் புத்திரரை கத்தர் கனப்படுத்த ஆரம்பித்தாரு. அதான் உண்மை. தேவன் பட்சத்துல நிக்க பழகிக்கிறணும். அது நல்லது, அதுதான் மேலானது, அதுதான் ஆசீர்வாதமானது, அதுதான் மேன்மையானது.